இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 ஸ்ரீதீஜ் புக்ல காவிய கண்டல இரண்டாவதா கொடுத்திருக்கிற ராம் லக்ஷ்மன் பரசுராம் சம்வாதம் பார்க்க போறோம். இது துளசிதாசினுடைய ரொம்பவும் அழகான ஒரு ரச்சனா. சீதாவின் சுயம்பரத்துல ராமர் அந்த சிவதனுசை உடைக்கும் போது பரசுராமருக்கு ரொம்பவும் கோபம் வருது. அவரு கோபத்துல இந்த தனுசை உடைச்சவங்க யாரு, அவங்கள நான் வந்து வதம் பண்ண போறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லக்ஷ்மணன் ரொம்பவும் சட்டைரிக்கலா அவருக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறாரு. அப்ப ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பரசுராமுக்கும் இடையே நடக்கிற அந்த சம்வாத் அந்த கான்வர்சேஷன் தான் நம்மளுக்கு இங்க கவிதாவா கொடுத்திருக்காங்க. வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி துளசிதாஸ் பத்தியும் இந்த லெசனை பத்தியும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். துளசிதாஸ் கா ஜன்ம உத்தரப்பிரதேஷ் கே பாதா ஜிலே கே ராஜாபூர் காவ் மே சன் 1532 மே ஹுவா தா. कुछ विद्वान उनका जन्म स्थान सोरों भी मानते हैं। तुलसी का बचपन बहुत संघर्षपूर्ण था। जीवन के प्रारंभिक वर्षों में ही माता पिता से उनका विजोह हो गया। कहा जाता है कि गुरु कृपा से उन्हें राम भक्ति का मार्ग मिला। वे मानव मूल्यों की उपासक कवि थे। तुलसीदास उत्तर प्रदेश बाधा जिले ராஜாப்பூர் அப்படின்ற வில்லேஜ்ல வந்து பிறந்திருக்காரு. சன் 1532 பிறந்திருக்காரு. கொஞ்சம் ஸ்காலர்ஸ் அதாவது எஜுகேட்டட் பர்சன் வந்து அவருடைய ஜென்மஸ்தான சோரோ அப்படின்னு சொல்றாங்க. துளசி கா பச்பன் அவருடைய சைல்ட்ஹுட் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சங்கர்ஷபூர்ண ரொம்பவும் ஸ்ட்ரகுலா ரொம்பவும் ஒரு கஷ்டத்துலதான் அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ் போச்சு. ஜீவன் கே பாரம்பிக் வருஷம் அதாவது குழந்தை பருவத்துல இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா அப்பா அவரை விட்டு பிரியறாங்க. குரு கிருபாவினுடைய காரணத்தினாலதான் அவர் வந்து இந்த ராம பக்தி அந்த மார்க்கத்துல போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. மானவ மூல்யக்கு உபாசி கவிதை அவர் வந்து ஹியூமன் வேல்யூஸ பெருமைப்படுத்துற விதமா எழுதுற ஒரு கவி. ராம பக்தி பரம்பராமே துளசி அதுல்நிய ராமச்சரித் மானஸ் கவி கி அனன்ய ராம பக்தி அவர் உன்கே சிருஜனாத்மக கௌஷல் கா மனோரம் உதாரண் ஹே. ராம பக்தி பரம்பரா அதாவது நிறைய கவிகள் வந்து ராமரை பத்தி எழுதியிருப்பாங்க. அந்த ட்ரெடிஷன்ல துளசி வந்து ரொம்பவும் ஒரு இன்கம்பேரபிளான ஒரு பர்சன். ராமச்சரித் மானஸ் அப்படின்றது துளசிதாசனுடைய புக்கு. அதுல இருக்கிற பாலகண்ட் தான் நம்மளுக்கு லெசனா கொடுத்துருக்காங்க. ராம்சரித் மானஸ் அப்படின்றது கவிக்கு அனன்ய ராமபக்தி துளசிதாசினுடைய ரொம்ப யூனிக்கான ராமபக்தியை பத்தியும் அவருடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை பத்தியும் காட்டுற ஒரு அழகான எக்ஸாம்பிளான அந்த புக்கு. உன்கே ராம மாணவிய மரியாதம் அவர் ஆதர்ஷம் கே பிரதீக் ஹே. துளசிதாசை பொறுத்த வரைக்கும் ராமர் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா மாணவிய மரியாதம் அதாவது ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் ஆதர்ஷம் கி பிரதீக் அதாவது நல்ல ஐடியல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பர்சன் தான் ராமர். ஜின்கே மாத்தியம் சே ராமர் மூலமா துளசினே நீதி ஸ்னேஹ ஷீல வினை தியாக ஜெய்சே உத்தாத் ஆதர்ஷம் கோ பிரதிஷ்டித் கியம். ராமர் மூலமா துளசிதாஸ் நீதி ஸ்னேஹ ஷீல் வினை தியாக அந்த மாதிரியான உயர் கருத்துக்களை நல்ல மாரல வந்து சொல்றாரு. ராமச்சரித் மானஸ் உத்தரி பாரத் கி ஜனதா கே பீச் பகுத் லோகப்பிரிய. ராமச்சரித் மானஸ் அப்படின்ற புக்கு நார்த் இந்தியன் பீப்புள் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆன ஒரு புக்கு. மானஸ் கே அலவா கவிதாவலி கீதாவலி தோஹாவலி கிருஷ்ண கீதாவலி வினை பத்திரிகா ஆதி உன்கே பிரமுக் ரச்சனாயே ஹே. அதை தவிர ராம்சரித் மானச தவிர இது எல்லாமே அவருடைய ரொம்பவும் முக்கியமான மாஸ்டர் பீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவதி அவர் பிரஜ தோனோ பாஷாவும் பர் உன்கா சமான் அதிகாரத்தா. அவதி பிரஜ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயும் எழுதுறதுல அவர் வெள்ளமை பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. சன் 1623 மே காஷி மே உன்கா தேஹாவசான் ஹுவா. 1623 அவர் இறந்திருக்காரு. இந்த பேராகிராஃப்ல அவர் எந்த மாதிரி எழுதுறாரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைட்டிங் பத்தி கொடுத்திருக்காங்க. துளசி நே ராமச்சரித் மானஸ் கி ரச்சனா அவதி மே அவர் வினை பத்திரிகா ததா கவிதாவலி கி ரச்சனா பிரஜ் பாஷா மே கி. ராமச்சரித் மானஸ் அப்படின்னு இப்ப நம்ம படிக்க போறது வந்து ரச்சனா அவதி பாஷையில இருக்கு. வினை பத்திரிகா ததா கவிதாவலி கி ரச்சனா பிரஜ் பாஷா மே கி. இது ரெண்டுமே பிரஜ் பாஷையில எழுதியிருக்காரு. உஸ் சமய் பிரச்சலித் சபி காவிய ரூபோம் கி துளசி கி ரச்சனாவுமே தேகா ஜா சக்தா ஹே. அந்த சமயத்துல ஃபேமஸா இருந்த என்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கோ த ரைட்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி ரைட்டிங் இருக்கு இல்லையா அது எல்லாமே துளசியோட ரச்சனால நம்ம பார்க்கலாம். ராம்சரித் மானஸ் கா முக்கிய சந்த் சௌபாயி ஹே. ராம்சரித் மானஸ்ல அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 லைன்ஸ் சௌபாயி அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருக்காரு. ததா பீச் பீச் மே தோஹே தோஹேலாம் நம்மளுக்கு தெரியும் 2 லைன்ஸ் வரும் அது மாதிரியும் எழுதியிருக்காரு.
அதுக்கப்புறம் சோர்ட்டே சோர்ட்டே அப்படின்னா 48 மாத்ராவும் இருக்கும், 48 மாத்ராஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஹரி கீதிகா ததா அந்நிய சந்து பிரோய கேயம். ஹரி கீதிகா அப்படின்னா சார் சரணோ வாலா, நாலு சரணங்கள் வச்சு எழுதியிருக்காரு. இது எல்லாமே ராம்சரித் மானஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல அவர் எழுதியிருக்காரு. அந்நிய சந்து பிரோய கேயம், வேற சந்தமும் யூஸ் பண்ணியிருக்காரு. வினய பத்திரிகா கி ரச்சனா கேய் பதோமே ஹுயிஹ. வினய பத்திரிகா அப்படின்னு அவர் எழுதின அந்த கிரியேஷன் கேய் பதோ, அதாவது லிரிக்கல் வேர்சஸ் வச்சு எழுதியிருப்பாரு. கவிதாவளியுமே சவையா அவ்வூர் கவிதா சந்துக்கு சடாதேக்கி ஜா சக்தி ஹ. அதே மாதிரி கவிதாவளியில பாத்தீங்கன்னா சவையா அந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருப்பாரு. நம்ம சவையா அப்படின்றது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே பார்த்திருப்போம். அவர் கவித சந்துக்கு சடாதேக்கி ஜா சக்தி ஹ. உன்கி ரச்சனாவோமே பிரபந்த் அவுர் முக்தக் தோனோ பிரகார் கி காவியோ கா உத்கிருஷ்ட ரூப் ஹ. அவரோட கிரியேஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும். அதே மாதிரி முக்தக் அப்படின்னா ஃப்ரீ வேர்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ வேர்ஸ்லயும் அவர் எழுதியிருப்பார். அந்த ஃபார்மேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அவருடைய கிரியேஷன்ஸ்ல. எஸ்கே பால் காண்ட் சே லியா கயா ஹே, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த பார்ட் ஆனது ராம்சரித் மானஸ்ல இருக்கிற பால காண்டத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. சீதா ஸ்வயம்வரமே ராமத்வாரா சிவ தனுஷ் பங்குக்கே பாத் முனி பரஷுராம் கு ஜபியஹ் சமாச்சார் மிலாத்தோ விக்ரோதித் ஹோகர் வஹா ஆதேஹம். சீதாவினுடைய சுயம்பரத்துல ராமர் மூலமா இந்த சிவதனுஷ் உடைக்கப்படுது. அந்த சமாச்சார் அந்த நியூஸ் ஆனது பரஷுராம் முனி பரஷுராம்க்கு எப்ப அவர் கேட்கிறாரோ அப்ப அவர் ரொம்ப கோபமாகி அங்க வராரு. சிவதனுஷ்கோ கண்டித்து தேக்குகர் வே ஆபேசே பாகர் ஹோ ஜாத்தே ஹ. சிவதனுஷ் இந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகி உடஞ்சு கிடைக்கிறத பார்க்கும் போது அவர் ஆபேசே அப்படின்னா அவருக்குள்ள இருந்து அவர் வெளியில வந்துறாரு. அவரு நிலையா இல்ல, அவர் தானாகவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ராம்கே வினை அவர் விஸ்வாமித்ரக்கே சம்ஜானே பர் தத்தா ராம் கி சக்தி கி பரீட்சா லேக்கர் அந்ததஹ உன்கா குஸ்ஸா சாந்த் ஹோதா ஹ. ராமருடைய வினய பொலைட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஸ்வாமித்ரர்க்கே சம்ஜானே பர், விஸ்வாமித்ர அவருக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறம் ராம் கி சக்தி கி பரீட்சா லேக்கர் கடைசியில ராமருடைய ஸ்ட்ரென்த்தையும் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்ததஹ அட் லாஸ்ட் அவருடைய குஸ்ஸா சாந்த் ஹோதா ஹ, அவருடைய கோபமானது சாந்தமாகுது. இஸ் பீச் ராம் லக்ஷ்மண் அவர் பரஷுராம் கே பீச் ஜோ சம்வாத் ஹுவா உஸ் பிரசங்க கோயஹா பிரஸ்தூத் கியா கயா ஹ. இதுக்கு நடுவுல ராமர் லக்ஷ்மண் பரசுராமர் கூட என்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குதோ அந்த கான்டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பரஷுராம் கே குரோத் பரே வாக்கியம் கா உத்தர் லக்ஷ்மண் வியக்ய வஞ்சனோசி தேதாஹம். பரஷுராம் ரொம்ப கோபமா பேசுற அந்த வாக்கியங்களுக்கு அந்த சென்டென்ஸ்க்கான பதில லக்ஷ்மண் ரொம்ப சட்டாயிரிக்கலா கொடுக்கிறாரு, ரொம்பவும் கேலியா வந்து அவர் பேசுறாரு. இஸ் பிரசங்க கி விசேஷ்தாக லக்ஷ்மண் கி வீர ரசசே பகி வியக்யோக்தியா அவுர் வியஞ்சனா சைலி கி சரஸ் அபிவியக்தி. இந்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கான்டெக்ஸ்டோட விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் பேசும்போது அவருடைய வீரமும் நம்மளுக்கு தெரியுது, அதன் கூடவே வியக்யோக்தியா அப்படின்னா ரொம்ப சர்க்காசமா இருக்கிற மாதிரியும் இருக்கு, ரொம்ப கேலியா அவர் பேசுற மாதிரியும் இருக்கு. அவர் வியஞ்சனா சைலிக்கு சரஸ் அபிவியக்தி, சரஸ் அப்படின்னா சக்சின் ரொம்ப பிரீஃபா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அதனுடைய வியஞ்சனா வியஞ்சனா அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைட்டிங்கும் ரொம்ப அழகாவே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க கான்டெக்ஸ்டோட விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராம் லக்ஷ்மண் பரசுராம் சம்வாதினுடைய வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளனேஷன்.